வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து சரியாக வரலை. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல. என்ன ஏது அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் கழித்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு தோழியோட சந்தேகம் தான். அதாவது அவங்களுடைய கணவருக்கு வந்து ரொம்ப ஜீரோவில் இருக்குது, அவங்களோட ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து லோவாக இருக்குது, குழந்தை வந்து தரிக்கவே முடியாது, இயற்கை முறையில் மட்டும்தான் தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தொழிலுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து விந்தணுக்களில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நிச்சயமாக சீக்கிரமே உங்களால் வந்து ப்ரெக்னன்ஸ் வந்து பாசிட்டிவ் பண்ண முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்ஸி தொடர்பாக இன்னும் நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இந்த இமேஜில் காட்டியிருக்க கீரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து நிறைய இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அதிகமாக வந்து துளிர்த்து வரக்கூடிய ஒரு கீரை துத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எங்கள் ஊரில் வந்து துத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இதில் வந்து தாமரை பூ மாதிரி ஷேப்பில் காய்கள் வந்து விடும். மஞ்சள் கலரில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்கள் இருக்கும். இலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ரோட்டோரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. மூலத்திற்கு இதை விட சிறந்த மருந்து வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஆணுக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிச்சயமாக ஸ்பெர்ம்ஸில் பயங்கரமான டேமேஜ் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து அவங்க வந்து சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களால உடல் உறவு கூட வந்து டாக்டர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்ட்ரகோர்ஸ் இருக்கும்போது கூட நம்மளுக்கு பாடி ஹீட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க துத்திக்கீரையை வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். பவுடராக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எடுத்துக்கூடாது. எந்த ஒரு இலையோ காயையோ நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கும் பொழுது அதில் 100% நமக்கு பலன் கிடைக்கும். அதுவே வந்து நம்ம வந்து பவுடராக எடுத்துக்கிறோம், மாத்திரைகளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதில் வந்து பலன் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ இந்த சீசனில் ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த கீரையை வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வாங்க. இதை வந்து நீங்கள் வந்து கடையிலாக எடுத்துக்கலாம், அல்லது ஒரு துவையலாக எடுத்துக்கலாம், அல்லது உங்களால் என்ன முறையில் அதை சமைச்சு சாப்பிட முடியுமோ எடுத்துக்கலாம். ஜூஸாக மட்டும் எடுத்துக்காதீங்க. இது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, உடலுக்கு அதிகப்படியான குளிர்ச்சியை கொடுத்து ஆண்களுடைய ஸ்பெர்ம்ஸில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சிலருக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, நீர்த்து போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப கவுண்ட் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சிலருக்கு வந்து கவுண்ட் நல்லா இருந்தாலும் மொட்டிலிட்டி அதாவது அதனுடைய நீந்தக்கூடிய தன்மை குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்பெர்ம்ஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது அத்தனையுமே சரி செய்யும் இந்த ஒரே ஒரு கீரை. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு எப்போவுமே வந்து உடல் வந்து பலவீனமாக இருக்கும், அவங்களால வந்து வேலை செய்கிறதுக்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து லேடிஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இந்த கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர் பேனை எடுத்து குறிச்சிக்கோங்க. ஆண்களுடைய ஸ்பெர்ம்ஸை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி நல்லா அந்த நீந்தக்கூடிய தன்மையை கொடுத்து நீர்த்து போயிருக்க விந்தணுக்களை கூட நல்லாவே வந்து அதாவது ஒரு ப்ரெக்னென்சிக்கு உதவக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடிய உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை, நான் இன்னும் செக் பண்ணலை, அப்பவும் இந்த உணவு எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃபுட்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம், மெடிசன்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தினமும் என்னென்னா செவ்வாழைப்பழம். இது வந்து ப்ரெக்னென்சிக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நிச்சயமாக தினமும் உங்களோட உணவில் ஒரு செவ்வாழையாச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட்டுப்பால் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆட்டுப்பால் கிடைக்காத நேரத்தில் நீங்கள் வந்து நாட்டு பசும்பால் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பசும்பாலில் நிறையவே நமக்கு டெஸ்டோஸ்டரான் இருக்கிறதுனால அது ஆண்களுடைய ஹார்மோன்ஸை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கள், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கள், அதே சமயத்தில் பூமிக்கு அடியில் நமக்கு விளையக்கூடிய காய்களை அதிகமாக ஆண்கள் எடுத்துக்கும் பொழுது எப்படி சொல்கிறேன்னா பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆண்களுடைய ஸ்பெர்ம்ஸை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதற்கு கூடவே விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், முக்கியமாக வந்து சிட்ரஸ் ஃப்ரூட், விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கும் பொழுது ஸ்பெர்ம்ஸ் டேமேஜ் வந்து இன்னும் மேலும் வந்து ஆகாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல்
புது ஸ்பெர்ம்ஸை ஒரு ஆணோட விதைப்பையில் வந்து உருவாக்குறதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகளை எடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்களோட உணவில் இருக்கக்கூடிய இன்னொரு பழ வகை மாதுளைப்பழம், தினமும் ஒரு மாதுளைப்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ சீட் சைக்கிளிங் பயன்படுத்தும் போது பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நிறைய தொழில்கள் கேட்குறீங்க. சீட்ஸ் தாராளமாக உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக அதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய சீட் என்னென்னா வெள்ளரி விதை, பூசணி விதை, வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நிறைய நட்ஸ் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு பாதாமை நல்லா தண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த அளவுக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 எண்ணிக்கையில் ஆண்கள் தினமும் பாதாம் எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பலனை கிடைக்க முடியும். அதே சமயத்தில் பச்சை வேர்க்கடலை, அதாவது பாதாம் வாங்க முடியாத சமயத்தில் நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் பாதாமுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வந்து சாறை பருப்பு, இது நிறைய ப்ரொவின்ஷியல் ஸ்டோர்லேயே நமக்கு வந்து சாதாரணமாகவே கிடைக்கும். ஸோ சாறை பருப்பு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். உண்டு எந்த அளவுக்கு உங்களோட உடல் உணவில் வந்து சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஆண்களுடைய ஹார்மோன்ஸையும் சரி பெண்களுடைய ஹார்மோன்ஸையும் சரி சமநிலையில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சின்ன வெங்காயம் பூண்டு எப்போவுமே உங்களுடைய உணவில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து எப்போவுமே வந்து ஒயிட் ரைஸே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காம ஒரு வாரத்திற்கு ஓரிரு நாட்கள் ஆச்சு இந்த மாப்பிளை சம்பா அரிசி, குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி அரிசியில் வந்து கஞ்சியோ அல்லது சாதமோ வடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எல்லாமே தவிர்த்து ரொம்ப டைட்டாக வந்து உள்ளாடைகளை வந்து அணிகிறது, ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியில் குளிக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளாடைகளை வந்து அணிய பாருங்கள். ரொம்ப ஹாட் வாட்டரில் வந்து குளிக்காதீங்க. உடலை எந்த அளவுக்கு நீங்கள் குளிமையாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு கூடவே சில மருந்துகளும் இருக்குது, ஆல்ரெடி நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் ஒரு 3 மாதங்களாவது செய்யணும். ஏன்னா ஒரு ஆணினுடைய விதைப்பையில் ஒரு உயிரணு புதிதாக உருவாகிறதுக்கு வந்து 72 நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் பீரியடை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நான் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வந்து விதைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.